யாராவது நம்மளை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணாங்க அல்லது நம்ம சரி கிடையாதோ, நம்ம பிரச்சனையில் இருக்குமோ, நம்ம வாழ்க்கையோ பணமோ எல்லாத்துக்குமே நம்ம தான் பொறுப்பு. ஸோ அவங்கெல்லாம் நம்ம நெடுமக்கடி உங்கள் கம்பெனி பற்றி சொல்லும்போது புரிய மாட்டேக்கு அப்படின்னா அவங்க மேலே தப்பு கிடையாது, உங்கள் மேலே தான் தப்பு. நீங்கள் உங்களுக்கு அதை புரிய வைக்க தெரியல, பேச வைக்க தெரியல, இந்த விஷயத்தை எப்படி பண்ணணுங்கிறது உங்களுக்கு தெரியல. அப்படி தான் எடுக்கணும். நெட்வொர்க்கிங் மார்க்கெட்டில் இருக்க ஒவ்வொருத்தரும் நீங்கள் வந்து கம்ப்ளைண்ட் வந்து கம்பெனி பற்றியோ மற்றவங்களை பற்றியோ சொல்லாதீங்க. முதல்ல உங்களை கை கட்டிக்காங்க இல்லையா, அப்படி கட்டும்போது இப்படி இருக்கலாம் மூணு வரல, உங்களை கட்டிக்காங்க. அப்போ தான் நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக அந்த பொறுப்படுத்தி செய்ய முடியும். இல்லாட்டா ஆக்சுவலி என்னென்னா எங்கள் வீட்டில் ரொம்ப கஷ்டம். அந்த டைத்தில் நான் ரெண்டு வருஷம் ட்ரை பண்ணேன், முடியல. ஒரு மாதம் ரெண்டு மாதம் ட்ரை பண்ணல, முடியல. அதை நான் விட்டுட்டு நான் என் வேலைக்கு வந்துட்டேன் அப்படி. பட் அது உங்களோட தப்பு, நீங்கள் பிளான் பண்ணியிருக்கணும் என்ன மாதிரி பண்ணணும். முதல்ல நெட்வொர்க்கிங்கில் ஜெயிக்கலைன்னா அதுக்கு நான் பொறுப்புன்னு முதல்ல ஒரு முடிவு பண்ணுங்கள்.